ஸ்டாலின் மகன் நடத்துகிற சன்ஷைன் ஸ்கூலு, டிஆர் பாலு பையன் நடத்துகிற கிங்ஸ் ஸ்கூல், அதே மாதிரியா நம்ம துரைமுருகன், ஆற்காடு வீராசாமி பேரன் வந்து இனமான பேராசிரியர், அன்பழகம் பேரன், எல்லாம் ஹிந்தி ஸ்கூல் நடத்துகிறாங்க. அந்த ஸ்கூலில் ஹிந்தி சொல்லி கொடுக்குறாங்கங்கிறது மட்டும் இல்லை, குழந்தைகள் ஒருவருக்கொருவர் தமிழிலே பேசி கொண்டால் 500 ரூபா ஃபைன். அப்போ நீங்கள் ஹிந்தியை வளர்க்கறது மட்டும் இல்லை, தமிழை சப்ரஸ் பண்ணுறீங்க, அழிக்கிறீங்க. அதனால ஸ்டாலின் ரொம்ப பேசாமல் இருக்கிறதுனாலது ஸ்டாலினோ அல்லது அவங்க தங்கச்சி அதுவும் நிர்மலாஜி கிட்ட பக்கத்தில் இருக்கையில் வாய மூடின்னு இருந்துட்டு அண்ணன்ட போய் தூத்துக்குடியில் என்ன மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனோட பக்கத்தில் இருக்கையில் வாதுறக்கலை. அதுக்கப்புறம் கொஞ்சம் அண்ணன்ட போய் என்னத்தையோ திணிக்கப்படாதுங்க நல்லா. அதனால் இது 67 நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நடத்தலை, அப்போ ரா ஹேண்ட்ஸ், அதனால் மக்கள் உங்களை நம்பினாங்க. ஆனால் இன்னைக்கு நீங்களே ஹிந்தி சமஸ்கிருதத்தை வளர்க்கக்கூடிய பள்ளிக்கூடம் நடத்துகிறீங்க. நான் இப்போ வந்து ஸ்டாலினோட மகள் வந்து இது கல்வி சேவை நடத்தக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். உங்கள் அப்பா தானே கொண்டு வந்தார், அல்லது அந்த செந்தாமரைக்கு தாத்தா அவர் தானே, அது என்ன பள்ளிக்கூடம், சமச்சீர் பள்ளிக்கூடம், சமச்சீர் கல்வி திட்டத்தை கொண்டு வந்தது கருணாநிதி. நீங்கள் கல்வி சேவை செய்யுங்க. பிஜேபி இந்த ஸ்கூலை மூட சொல்லியெல்லாம் போராட்டம் நடத்த மாட்டோம், இந்த ஸ்கூலை சமச்சீர் கல்வி கூடமாக மாற்றுங்கன்னு நடத்துவோம். நீங்கள் எங்களை தப்பு சொல்ல முடியாது. என்ன பொய் ஃப்ராடு, யூ வில் ரன் சிபிஎஸ்இ ஸ்கூல். அதில் உடனே ஒருத்தர் சொல்கிறாரு, யார் என்ன இந்த ராஜீவ் காந்தியா நாம் தமிழர்லேருந்து அங்கிட்டு போன ஆள், அவர் சொல்கிறாரு அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தில் ஹிந்தி இருக்கான், நீ எதுக்கு அந்த பாடத்திட்டத்தை சூஸ் பண்ணுற, நீ சமச்சீர் கல்வி பாடத்திட்டத்தை சூஸ் பண்ணுற, கல்வி சேவை செய்ய நீங்கள். ஏன்னா அப்போ 80,000 ஃபீஸ் வாங்க முடியாது, சமச்சீர் கல்விக்கு மேற்கொண்டு பணம் கொடுத்தா தான் ஸ்டூடெண்ட் வருவான். இன்றைக்கி அந்த மாதிரி நிலைமையில் இருக்கேன். ஏன்னா அரசாங்க பள்ளிக்கூடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 100 கணக்கான பள்ளிகள் 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் வரை 20 ஸ்டூடெண்ட் கூட இல்லாத ஸ்கூல் நடந்து கொண்டு, அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் என்னவோ ஹிந்திக்கு பதிலாக அங்கே உப்பம் மௌனி சிங்கண்டா அதெல்லாம் நடக்காது. கப் சிப்னு இருக்கணும், கப் சிப்னா ஹிந்தியில் என்ன முடிந்துருக்கணும்னு அர்த்தம். அதனால் அது நல்லது உங்களுக்கு, இல்லைன்னா உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்க. உங்கள் குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அதனால் முதலமைச்சர் இந்த நாடகமெல்லாம் பண்ணாமல் விழுப்புரம் பள்ளிக்கூடத்தில் குழந்தைகள்லாம் மரத்தடியில், உத்தரமேரூரில் ஆக்சிஜனுக்கு நம்ம டீ குடிக்கிற கப்பு, அதை கேட்டால் நம்ம ஜாகிங் மினிஸ்டர் இருக்காரு ஒருத்தர், அவர் பேர் என்ன, மா சுப்பிரமணியம். அந்த ஜாகிங் மினிஸ்டர் என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் சகஜங்கிறாரு. அப்போ நீ எதுக்கு இந்த மருத்துவத்துறைக்கு மந்திரி, இது வந்து கொரோனா வந்தப்போ திடீர்னு கோடிக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுறாங்க, அப்போ வென்டிலேட்டர்லேன்னு கூச்சல் போட்டீங்க, இன்னைக்கு வென்டிலேட்டர் ஆக்சிஜன் சிலிண்டர் எல்லாம் இட் இஸ் இன் அபண்டன்ஸ், இட்ஸ் பீங் எக்ஸ்போர்ட்டட். நீங்கள் ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இன்வென்டரிஸ் செக் பண்ணுறது இல்லை, தேவையான உபகரணங்கள் இருக்கா பார்க்கறது இல்லை, வந்து எங்கள் வீட்டுக்காரரும் கச்சேரிக்கு போகிறாருன்னு போய் கொண்டிருக்கீங்க. ஒரு மந்திரியாவது வந்து நேர்மையானவரா விஷயம் தெரிஞ்சவரா யாராவது இருக்காங்களா? ஜெயிலில் போக வேண்டிய ஆள் ஜெயில் துறைக்கு மந்திரி, என்ன மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்ஸில் மட்டும் 70,000 கரோட்ஸ்
லூட் பண்ணது செந்தில் பாலாஜி. எனக்கு தமிழ்நாடு டிஜிபி கிட்ட ஒரு ஹானஸ்ட் விளக்கம் வேணும். இப்போ டிஜிபி பிரசனை பார்க்கறதுக்காக போகிறாரு, அங்கே கைது நம்பர் 1440 படுத்திருக்காரு. அப்போது இவர் நின்று சல்யூட் அடிப்பாரா இல்லை, ஏய் கைதி 1440 எந்திரா அப்படிம்பாரா?